ஞானிகளின் அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வட்டி வாங்கியிருப்போம், எந்த வகையில் பேசியே புண்படுத்தியிருப்போம், அது பொல்லாத காமத்தியாகத்தினால பல பெண்கள் கெடுத்திருப்போம். பொல்லாத காமத்தியாகத்தால் பல பெண்கள் கெடுத்தல், லோபி தேர்ந்தால் பிறருக்கு பொருள் கூடாது இருக்குத்தல், உழைப்பு வாங்கிட்டு ஊதியம் தராது இருத்தல், இது போன்ற பல்வேறு ஜென்மங்கள் எடுத்ததுனாலே இந்த ஜென்மத்தில் வந்து நம்மால் உயிர்கள் நம்மால் பிற உயிர்கள் பாதிக்கப்பட்டால் உணர முடியாத பலகீனங்கள் இருக்க தான் செய்யும். அதை ஞானிகள் தான் உடைத்தறிய முடியும். ஞானிகள் உடைத்து எப்போ ஞானிகளுடைய ஆறுகள் எப்போ கிடைக்கும்? அதுதான் மாதம் ஒரு கணதானம் செய்யுங்கள். மாதம் ஒரு கணதானம் செஞ்சால் என்ன ஏற்படும்னா, இது நம்மளால் பிற உயிர் பாதிக்கப்பட்டால் உணர்த்தக்கூடிய அறிவு வரும் நம்மளுக்கு. மாதம் ஒரு கணதானம் செய்தால் நம்ம ஒரு உயிரை ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது, பாவம் செய்கிறோம், நல்லதில்லை, மீண்டும் பரவி காரணமாக போயிடும். எந்த அளவுக்கு உயிர் கொலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மீண்டும் பரவி வந்துடும். ஆகவே செய்யக்கூடாது. உணர்வு தானே வரணும், இது திணிக்கக்கூடாது. திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகள் உண்டக்கூடாதுன்னு சொல்லலாம், அவர்களாகவே திருந்தணும். அது எப்படி திருந்தணும்? ராமலிங்க சாமிகளே, நான் இன்னும் புலால் உண்ணுன்ற பழக்கத்திலிருந்து விடுபட அருள் செய்யணுப்பா, நீ தான் எனக்கு அருள் செய்யணும், அது நீ தான் எனக்கு கருணை காட்டணும் அப்படி கேட்கணவே. அவங்க என்ன செய்வாங்க? சரி, இப்போ அஞ்சு பேர் நீ செய்த குற்றங்களுக்கு இதுக்கு முன்னே பல ஜென்மங்கள் செய்த பாவம் தான், நீ இந்த மாதிரி உனக்கேட்டு வன்மானம் இருக்குது, போய் அன்னதானம் செய்யும் பார். அன்னதானம் செய்கிறோம். அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் செய்கிறோம், திருவடி பூஜை செய்கிறோம், மாணிக்கவாசன் அழைக்கிறோம், நந்தீசன் அழைக்கிறோம், திருமலைதேவன் அழைக்கிறோம், காலாங்கிநாதன் அழைக்கிறோம், போக மகரிஷி அழைக்கிறோம், பதஞ்சலி முனிவரையும், திருஞான சமுதரையும், திருநாவுக்கரசரையும் காலச்சிக்கிட்டே இருக்கிறோம், நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் ஞானிகள் கருணையே வடிவானவர்கள், அதான் சொல்கிறேன், தர்மத்தின் சிகரம் அறக்கடல், அதான் சொன்னால் வள்ளுவன் அறவாளி அந்தனன் சொன்னான். ஞானிகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய புண்ணியவான்கள். புண்ணியவான்கள் நாமத்தை சொல்ல இயல்பாகவே நமக்கு தயவு செஞ்சு வரதான் செய்யும். ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறோம், புண்ணியம் பெருகுது. ஒரு பக்கம் ஞானிகள் நாமத்தை சொல்கிறோம், அருள் பெருகுது. அருள் பலமும் புண்ணியமும் சேருது. அருள் பலமும் புண்ணியபலமும் ஒளி மிகப்பெரிய ஒளி பொருந்தியதாகும், வெளிச்சம் அது. அங்கே அறியாமை இந்த இருள் இருக்க முடியாது, அங்கே லோபித்தனம் இருக்க முடியாது, இப்போ இது வன்மான் இருக்க முடியாது, சின்னம் இருக்க முடியாது. குணைக்கோடையெல்லாம் உடஞ்சி தூளாகும், குணைக்கேடுகள் எல்லாம் உடஞ்சி பொறாமையோ பேராசையோ கோபமோ வன்சொற்களோ எல்லா வகையான குணைக்கேடுகளும் உடஞ்சி தூளாக போயிடும். யாரால பண்ணும்? நீ வணங்கக்கூடிய தலைவன் புண்ணியவான், ஞானிகள் அல்லவா, கருணையே வடிவான மக்கள் அல்லவா. அவர் நாமத்தை சொல்ல உனக்கு என்ன வரும்? தொடர்ந்து போய் சொல்லியதே இருக்கிறோம். ஏன்னா ஏன் எனக்கு தனியாக இடம் அமையலன்னா, நான் படதரம் சொல்லியிருக்கிறேன், நடந்து போகும்போதே அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன், வேலை செய்யும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன், குளிக்கும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன், சாப்பிடும்போது படுக்கும்போது எந்திரிக்கும்போது நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆசா நாமா அவர்கள் மிகப்பெரிய புண்ணியவான்கள். நாமத்தை சொல்ல இந்த குணைக்கடலாம் ஒளிஞ்சி எல்லா வகையான தீமைகளும் நீங்கி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.